எல்லோருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். மீன ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் காண்போம். இந்த ஆவணி மாதத்தில் இரண்டு கிரகங்கள் ஆட்சி பலமும் நான்கு கிரகங்கள் வக்கரகதியிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். மீன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. தொட்டியில் பழக்கம் சுடுகாடு வரைன்னு பெரியோர்கள் பழமொழி சொல்லியிருக்கிறார்கள். எத்தனை டிகிரி படித்து உயர்ந்த இடத்திற்கு சென்றாலும் தொட்டியில் பழக்கம் மாறாது. ராசி கட்டங்கள் 12 இருக்கிறது. அதில் 3 ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா வெளியிடத்தில் பார்த்தா சந்தோஷமாக நல்லவர்களாக காட்டிக்குவாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா மொறு மொறு மொறுனு முறைஞ்சிக்கிட்டு பொறும்பொறும் பொறுன்னு இருக்கிறது. நெருப்பில் தண்ணி ஊற்றின மாதிரி மோஞ்ச உருன்னு வச்சுக்கிறது. மற்றவர்கள் எதை சொன்னாலும் மற்றவர்கள் பேச்சை புரிந்து கொள்ளாமல் ஒரு வார்த்தையில் அவர்கள் வாயை அடைப்பது, கோபமாக வியாக்கியானமாக இருப்பது. 3 ராசிகளில் மீன ராசிக்காரர்களும் ஒன்று. ஆண் பெண் இருவருக்கும் உண்டான பலன்தான் இந்த மாத பலன். உங்கள் கேரக்டர், உங்கள் கோபம், உங்கள் பேச்சுக்களை கிராஸ் பண்ணி தான் போகிறது. இந்த பதிவை கடைசி வரை பாருங்கள். மீன ராசி அன்பர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஆவணி மாத கோச்சார கிரக நிலைகளை பார்க்கும்போது மேஷ ராசியில் ராகு குரு, ஆவணி மாதம் 18ஆம் தேதி குரு வக்கரம் அடைகிறார். கடகராசியில் சுக்கர பகவான் வக்கரகதியில் கிழக்கு உதயமாகிறார். வெள்ளி என்கிற சுக்கர பகவான் கிழக்கே உதயமானால் மழை நன்றாக பொழியும், விவசாயிகளுக்கு சிறப்பு. சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி பலம், புதன் கூட்டணி. ஆவணி மாதம் 6ஆம் தேதி புதன் வக்கரம் ஆரம்பித்து ஆவணி மாதம் 13ஆம் தேதி மேற்கே அஸ்தங்கம் அடைந்து ஆவணி மாதம் 28ஆம் தேதி கிழக்கே உதயமாகிறார் புதன். ஆவணி மாதம் 29ஆம் தேதி புதன் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். ஆவணி மாதம் 1ஆம் தேதி கன்னிராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகிறார். துலாம் ராசியில் கேது, கும்பராசியில் வக்கரகதியில் சனி பகவான் ஆட்சி பலம். சந்திர பகவான் போர நட்சத்திரம் சிம்மராசியிலிருந்து அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி வரும் வரை ஆவணி மாதம் 31 நாட்களும் மீன ராசி அன்பர்களுக்கு பொது பலனாக இந்த பதிவில் காண்போம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் 6ஆம் வீட்டின் அதிபதி ஆட்சி பலம், விரையாதிபதி ஆட்சி பலம். விரயத்திற்கும் 12ஆம் வீட்டிற்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர்கள் ஆட்சி பலத்துடன் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம். இந்த ஆவணி மாதத்தில் வெளியிடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, வேலை செய்யக்கூடிய முதலாளிகளுக்கு நீங்கள் நல்லவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குடும்பத்திற்கு நீங்கள் நல்ல பேர் எடுக்க மாட்டீர்கள். இந்த ஆவணி மாதத்தினுடைய பலன். 6ஆம் வீட்டில் சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசு வழியில் சில பேருக்கு ஆதாயம் உண்டு. அரசு வேலைக்கு தேர்வு எழுதிவிட்டு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கடுமையாக முயற்சி செய்யுங்கள். அரசு வழியில் இந்த மாதம் ஆதாயம் உண்டு. 12ஆம் வீட்டில் விரையாதிபதி ஆட்சி பலத்துடன் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். வக்கர சனி பகவான் வக்கர புதனை பாரி செய்யும் பொழுது உங்கள் பேச்சால், உங்கள் கோபத்தால் சில சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். தந்தையுடைய ஆலோசனை பெற்று செயல்படுவது நல்லது. தந்தைக்கும் மகனுக்கும் சில கருத்து வேறுபாடுகளும் வரும். பேச்சில் வந்து ஒரே வார்த்தையில் அடக்கக்கூடியவர்கள் தான் மீனராசி அன்பர்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் வந்து எதை சொன்னாலும் புரிந்து கொள்ளும் மனநிலை மீனராசி அன்பர்களுக்கு இல்லை. அதனாலேயே இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் நிறைய அனுபவங்களை பெறப்போகிறீர்கள். 6ஆம் வீட்டிலே புதன் வக்கரகதியில் சனி பகவானை பாரி செய்யும் பொழுது உங்கள் பேச்சில் மிக மிக கவனமாக செயல்பட வேண்டும்.
சனியும் ஜூரியனும் நேர்பாதையில் இருக்கும்போது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மீன ராசி அன்பர்கள் இந்த மாதம் கவனம். இல்லைனா விரயங்களை, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை இந்த சூரியனும் ஜனியும் நேர்பாதையில் இருக்கும்போது ஏற்படுத்தி விடுவார்கள். பேச்சிலும் கவனம், வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனம், உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். செவ்வாய் புகான் ஏழாம் வீட்டில் கலத்தரஸ்தானத்தில் செவ்வாய் புகான் அமர்ந்து நேர் ஏழாம் பார்வையால் மீனராசியை பதிவு செய்கிறார். செவ்வாய் புகான் ஏழாம் வீட்டில் அமர்வது புத்தி தடுமாற்றம், கலக்கமான மனநிலையை ஏழாம் வீட்டிலே செவ்வாய் புகான் அமர்ந்து ஏற்படுத்தப் போகிறார். ஏற்கனவே மீனராசியில் புரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறது, உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறது, ரேவதி நட்சத்திரம் இருக்கிறது. கலக்கமான மனநிலையில்தான் மீனராசி அன்பர்கள் இருப்பீர்கள். ஏழரை நாட்டு சனியில் விரயச்சனி தொடர்ந்து விட்டார். விரயச்சனி என்றால் சுப விரயங்களை கொடுத்து அதன் பிறகுதான் ஸ்டெடியான விரயங்களை கொடுப்பார். அப்படி இருக்கும் பொழுது வியாக்கியானமாக விதண்டாவாதம் பேசி மற்றவர்களிடம் கெட்ட பெயர் எடுத்துக்காதீங்க. வெளியிடத்தில் நீங்கள் எப்படி சந்தோஷமாக நண்பர்களுடன் கலகலப்பாக இருக்கிறீர்களோ அதே மாதிரி குடும்பத்திலும் இருங்கள். என்றால் செவ்வாய் புகான் குடும்பத்தை பாரிசு செய்கிறார். குடும்பத்தை செவ்வாய் புகான் பாரிசு செய்யும் பொழுது கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் கனிவாக பேசுவது நல்லது. நீங்கள் வந்து முறமுறனு முறைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, சுடுதண்ணியை ஊற்றின மாதிரி மோஞ்ச வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, விரையச்சனி என்பவர் வேலையை காட்டி விடுவார். அதனால் இந்த ஆவணி மாதம் மீனராசி அன்பர்கள் எப்போதும் போல் முகத்தை வந்து கொஞ்சம் கலகலன்னு வச்சிங்க. ஒரே வார்த்தையில் மற்றவர்கள் வாயை அடைக்காதீர்கள். உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை விரையச்சனி என்பவர் கொடுத்தே தீர்வார். இன்னொரு ஏழரை ஆண்டு காலம் ஏழரை நாட்டு சனி நடைபெறப்போகிறது. இந்த ஒரு வார்த்தையில் மற்றவர்கள் வாயை அடைப்பது, எனக்கு தான் எல்லாமே தெரியும் என்று செயல்படுவது மீனராசி அன்பர்களுக்கு உகந்ததல்ல. இதை வந்து அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. ஜோதிட பலன் ஒருவருடைய முன்னேற்றத்திற்கு தான். அதனால் வந்து ஏழரை நாட்டு சனி நடக்கும்போது ஏழாம் வீட்டிலே செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுடைய பேச்சு கனிவு வேண்டும். முறமுறன்னு முறைச்சிக்கிட்டு இருந்தால் குடும்ப நபர்களுக்குள் சுமூகமான நிலை இருக்காது, உங்களை வெறுத்து விடுவார்கள். அதனால் மீனராசி அன்பர்கள் இந்த மாதம் கவனம். எட்டாம் வீட்டிலே கேது புகான் அஷ்டமத்தில் கேது அமர்ந்து சில பயமான அனுபவங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். செவ்வாய் புகானுடைய நட்சத்திரத்தில் கேது புகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஓரளவு கேதுவால் பாதிப்புகள் குறைகிறது. இரண்டாம் வீட்டிலே தனக்காரகன் புத்திரக்காரகன் குரு புகான் ராகுவை விட்டு வெகு தொலைவில் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராசிநாதன் தொழில்காரகனாகிய குரு புகான் மீனராசிக்கு இரண்டாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது குரு அருள் கிடைத்தாலே பண பிரச்சனை தீரும். குரு புகான் இரண்டாம் வீட்டில் அமரும்போது பணம் சம்பாதித்து விடுவீர்கள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். நகை ஆபரணம் எடுப்பீர்கள். வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வரும். இரண்டாம் வீட்டிலே குருபுகான் பரணி நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் உடனுக்குடன் வெற்றியை கொடுக்கும். இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் பேச்சில் கவனம், உடல் ஆரோக்கியத்தில் கவனம், வெளியிடத்தில் எப்படி இருக்கிறீர்களோ அதே மாதிரி குடும்பத்திலும் இருங்க. குடும்பத்தில் ஒரு மாதிரி, வெளியில் ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா குழப்பங்கள் நீடிக்கும். அதனால் உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்வது இந்த ஆவணி மாதத்தில் சிறப்பு. சுக்கர புகான் பூர்வீக புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் முயற்சி ஸ்தானத்திற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர் பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் இருக்கும்போது வெள்ளி மீனை போல் தகதக தக தகதகன்னு ஜொலிக்கும் அமைப்பும் மீனராசி என்பதை கொண்டு பூர்வீக சொத்துக்கள் மூலம் பங்காளிகள் அண்ணன் தம்பிகள் மூலம் ஆதரவு இந்த ஆவணி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு உண்டு. சூரிய பகவான் ஆறாம் வீட்டிலே ஆட்சி பலம் பெறும்போது
பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் கிடைக்கும். அரசு வழியில் ஆதாயம் உண்டு. நீங்கள் கோபப்படாமல், டென்ஷன் ஆகாமல், பொறுமையாக யோசித்து செயல்படுவது இந்த ஆவணி மாதம் சிறப்பு. இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் நிலத்தீங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.